தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள மீனவ கிராமத்தில் தூண்டில் பாலம் அமைக்க கோரி மூன்றாவது நாளாக ஊர் மக்கள் அறவழியில் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். திருச்செந்தூர் அருகே உள்ள அமலை நகர் மற்றும் ஜீவா நகர் ஆகிய பகுதிகளில் மீன் இறங்க தளங்களில் கடல் அரிப்பை தடுப்பதற்காக தூண்டில் வளைவு அமைக்கும் பணி 83 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் என கடந்த ஆண்டு சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது. ஆனால் தற்போது வரை இந்த பணிகள் தொடங்கப்படாததால் அமலை நகரை சேர்ந்த மக்கள் நேற்று படகுகளில் கருப்பு கொடியேற்றி இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் 2000க்கும் மேற்பட்டோர் கடலில் இறங்கி மனித சங்கிலி அமைத்து போராட்டம் நடத்தினர். இதனைத் தொடர்ந்து மீனவ கிராமத்திற்கு ஆதரவாக புன்னக்காயல், மணப்பாடு, பெரிய தாழை, கொம்புத்துறை, ஜீவா நகர், சிங்கித்துறை, ஆலந்தலை ஆகிய மீனவ கிராமத்தினர் இன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். எங்களுடைய நீண்டகால கோரிக்கையான தூண்டில் வளைவு பாலத்தை அமைக்க கோரி மூன்றாம் நாளாக போராட்டம் தொடருது. முதல் நாள் படகுகள் கருப்பு கொடி கட்டியிருந்தோம். இரண்டாம் நாள் கடலில் இறங்கி மனித சங்கிலி போராட்டம் நடத்தியிருந்தோம். மூணாம் நாள் அமைதி வழியில் இந்த பந்தல் அமைத்து போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். எங்களுடைய கோரிக்கையை உடனடியாக அரசு செவிசாய்த்து உடனடியாக எங்களுக்கு தூண்டில் பால திட்டத்தை அமல்படுத்த அரசிடம் கோரிக்கை வைக்கிறோம். எத்தனை ஊரில் கலந்துருக்காங்க என்ன ஏதுன்னு? இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டம் ஃபுல்லாக கடலோர கிராமங்கள் எங்களுக்காக தொழில் மறியல் செய்து இந்த போராட்டத்தை கலந்துருக்காங்க. புன்னக்காயிலேருந்து பெரியதாக புன்னக்காயில், சிங்கத்துறை, கொம்புத்துறை, வீரபாண்டியப்பட்டினம், சீவாநகர், ஆலந்தலை, பணப்பாடு பெரியதாக கிராமங்கள் எங்களுக்காக தொழில் மறியல் செய்து எங்களோட இன்னைக்கு போராட்டத்தில் இணைந்துருக்காங்க.